மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் சட்டசபைக்கான பதவிக்காலம் விரைவில் முடிவடைவதை ஒட்டி தேர்தல் நடத்திட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இரண்டு மாநிலங்களிலும் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் இன்று காலை முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இந்த தேர்தலில் அசம்பாவிதங்களை தடுக்க மகாராஷ்டிராவில் மத்திய ரிசர்வ் படையினர் உட்பட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் துணை ராணுவ படையினர் உட்பட 50,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று பதிவாகும் வாக்குகள் வருகின்ற 19ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 1 ரூபாய் குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. பெட்ரோல் டீசலுக்கான விலையை எண்ணெய் நிறுவனங்களை நிர்ணயித்துக் கொள்ள காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனை அடுத்து கச்சா எண்ணெயில் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப எண்ணெய் நிறுவனங்கள் எரிபொருட்களுக்கான விலையை நிர்ணயித்து வந்தன. இந்நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் அதன் நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல் விலையில் இருந்து 1 ரூபாய் குறைந்துள்ளது. எனினும் டீசல் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஹூட்வுட் புயலால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட ஆந்திராவிற்கு 1,000 கோடி ரூபாய் நிவாரணம் அளிக்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரையை சென்ற ஹூட்வுட் புயல் கடும் சேதத்தை ஏற்படுத்தி சென்றது. விசாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் உள்கட்டமைப்புகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. இந்த புயலின் காரணமாக மின்சாரம், தொலைத்தொடர்பு சேவை பெரும்பாலான இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். மேலும் உணவுப் பொருட்களுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சேத பகுதிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டுள்ளார். பின்னர் ஹூட்வுட் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திர கடலோர மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டிற்காக 1,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் அருகே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒருவரை போலீசார் சுட்டுக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினத்தைச் சேர்ந்தவர் சையது முகமது. இவர் அப்பகுதியில் உள்ள இறால் பண்ணை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் இறால் பண்ணையின் முதலாளியின் வாகனத்தை ரிப்பேர் செய்வதற்காக எஸ்பி பட்டினம் காவல் நிலையத்தின் அருகில் இருந்த ஒரு மெக்கானிக் கடையில் விடுவதற்காக சென்றுள்ளார். அப்பொழுது மெக்கானிக்குக்கும் சையதுக்கும் வாக்குவாதம் நடந்துள்ளது. இந்நிலையில் அவ்வழியாக வந்த காவல்துறையின் உதவி ஆய்வாளர் காளிதாஸ் சையது முகமதுவை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் ஒத்துழைக்கவில்லை என கூறி சையது முகமதுவை காளிதாஸ் தனது துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் சையது முகமது சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து எஸ்பி பட்டினத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. அசம்பாவிதங்களை தடுக்க போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.